மார்னிங். குட் மார்னிங். உலகத்திலே உயரமான விலங்கு எது? டெரசிங். இங்கிலீஷ்ல? டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிராஃப் பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? சரி. ஜிராஃப் இருக்குல்ல, அது என்ன என்ன சாப்பிடும்? ஜிராஃப் நிறைய தண்ணி குடிக்குமா? குடிக்காது. ஏன் ஜிராஃப் நிறைய தண்ணி குடிக்காது? பாட்டியும் இருக்காங்க, நீ எப்படி கண்டுபிடிப்ப இவங்க வயசானவங்க இவங்க வந்து ரொம்ப யங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்ப? தலையில இருக்க முடிய வச்சு கண்டுபிடிப்ப, அப்படிதானா? பாட்டிக்கு எப்படி இருக்கும் முடி? பாட்டிக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பாட்டி அம்மாக்கெல்லாம் வெள்ளை கலர்ல இருக்கும், அப்படிதானா? அம்மாக்கு என்ன கலர்ல இருக்கு? பிளாக் கலர்ல இருக்கு. அதே மாதிரி ஜிராஃப் இருக்குல்ல, ஜிராஃபோட வயச அதோட ஸ்பாட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு மேல கொஞ்சம் புளி புளி புளியா கொஞ்சம் இந்த திட்டு திட்டு திட்டா இருக்குல்ல, அதோட டார்க்னஸ் வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. சரியா? அப்ப யாராவது டிவோர்ஸ்க்கு பார்ட்டி ஆயிக்கிறாரு கண்டுபிடிப்பாங்க. ஆமா, அந்த டார்க்ஸ் வந்து ரொம்ப டார்க்கா இருந்துச்சுன்னா அது பார்ட்டி ஜிராஃப், கொஞ்சம் லைட்டா இருந்துச்சுன்னா அது பேபி ஜிராஃப் அப்படி கண்டுபிடிப்பாங்க. சரியா? பேபி டிவோர்ஸ் என்னது? பேபி ஜிராஃப்க்கு அந்த ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். சரியா? சரி. குட்டி பாப்பாக்கு தெரியாததை அம்மா ஒன்று சொல்லி தர்றேன். நம்ம கையில் இருக்கல இந்த பெருவிரல் இருக்குல்ல, இந்த தம் ஃபிங்கரில் இருக்கக்கூடிய ரேகை, அதில் உள்ள ரேஸ் வந்து உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அம்மாவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், யாருக்குமே சேமாக இருக்காது. அதே மாதிரி இந்த ஜிராஃப் இருக்குல்ல, இந்த ஜிராஃப்க்கு உடம்பில் இருக்க ஸ்பாட்ஸ் வந்து ஒவ்வொரு ஜிராஃப்க்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எந்த ஜிராஃப்க்குமே சேமாக இருக்காது. ஓகேவா? கழுத்துல எத்தனை எலும்பு இருக்கு? ஜிராஃபோட கழுத்துல எத்தனை எலும்பு இருக்கு? ஏன் அப்போ உன் கழுத்து குட்டியா இருக்கு, ஜிராஃப் கழுத்து பெருசா இருக்கு? ஜிராஃபோட அந்த ஏழு எலும்புகளுமே வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கும், உன்னோட ஏழு எலும்புகளும் வந்து ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். எலும்புக்கு இங்கிலீஷ்ல என்னது? அப்போ தங்கச்சி எல்லாம் நீச்சல் அடிக்குமா? ஒன்னாலலாம் நீச்சல் அடிக்க முடியும், ஏன்னா உன் கழுத்து கால் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஓரளவு தான் ஹைட்டு வரும். ஆனால் ஜிராஃபோட கழுத்து கால் எல்லாமே ரொம்ப ஹைட்டுனால அதால் நீச்சல் அடிக்க முடியாது. இப்போ வந்து இந்த ஜிராஃப் இருக்குல்ல, அது மட்டும் இல்லை, இந்த ஜிராஃப்க்கு வந்து அதிகமாக இப்போ வந்து ஜிராஃபோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன் இந்த ஜிராஃபோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா, இந்த ஜிராஃப்கள் வந்து பெருமளவில் இந்த லைட்னிங் இருக்குல்ல, மின்னல், மழை வர்றதுக்கு முன்னாடி மின்னல் வரும், அப்புறம் இடி வரும். மின்னலுக்கு தமிழில் இங்கிலீஷில் வந்து லைட்னிங், இடிக்கு இங்கிலீஷில் என்னது? தண்டர். மழைக்கு இங்கிலீஷில் என்னது? ரெயின். அது வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த லைட்னிங் வந்து இந்த ஜிராஃபை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்குது. அதனால் இந்த ஜிராஃப்கள் வந்து ரொம்ப அதிகமாக அழிஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் வந்து இந்த லைட்னிங் தான். சரியா? சரி. ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது பார்க்கலாம். ஓகேவா? வேறு ஏதாவது ஒரு அனிமலை பற்றி பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.